எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவுல நாம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்றைய தினம் மே மாதம் 14ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை திருநாள். இது பாத்தீங்கன்னா அக்ஷய திருதியை நன்னாளாக வருகிறது. அதற்கு முன்னாடியே சில பதிவுகள் போட்டிருக்கோம். அக்ஷய திருதி அன்று என்ன செய்ய வேண்டும், எந்த ராசிக்காரர்களுக்கு யோகம், எப்படிப்பட்ட தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கறதனை பற்றி சில வீடியோ பதிவு போட்டிருக்கோம். அப்பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன், அவசியம் பாருங்கள். இந்த பதிவுல நாம என்ன ஒரு தகவலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த அக்ஷய திருதிய நாள் அன்று ஒரு துண்டு சீட்டில இந்த மந்திரத்தை எழுதி நம்மளினுடைய தலையணைக்கு அடியில கட்டாயமாக வைத்து படுக்க வேண்டும். இன்று இரவு நீங்க அதை கண்டிப்பா செய்யணும். என்ன சார் அது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பத்தி பார்ப்போம். இந்த அக்ஷய திருதியை நாள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள். அதுல பல புராண கதைகள் சொல்லப்படுகிறது. அதுல ஒரு முக்கியமான நாம் அனைவரும் அறிந்த ஒரு புராண கதை என்னன்னா, பிரம்ம தேவனினுடைய தலையை கொய்த சாபத்தால் சிவபெருமான் பிரம்மஹஸ்தி தோஷத்திற்கு ஆளாகிறார், கையிலே திருவோடியன்றி பிச்சை எடுக்கிறார், இறுதியிலே காசியிலே அன்னபூரணி தாயினுடைய அருளால் தாயிடம் பிக்ஷை எடுத்து தன்னுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்கிறார். அன்னபூரணி தாயே சிவனுக்கு பிச்சையிட்டால் இந்த அக்ஷய திருதிய நாள் என்று ஒரு வரலாறு இருக்கிறது. இது அக்ஷய திருதிங்கிறது லக்ஷ்மிக்கு மட்டுமல்ல சிவனாருக்கும் ரொம்ப உகந்த திருநாள் அப்படிங்கறத நாம மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்திலேயே எதையும் சாதிக்கும் வல்லமையை கொடுக்கக்கூடிய மந்திரங்களில் ஒன்று நமசிவாய மந்திரம். நாம சிவாய அஞ்சலித்து பஞ்சாட்சரம், எதையும் சாதிக்கலாம். இது பாத்தீங்கன்னா நல்லதுக்கும் பயன்படும், கெட்டதுக்கும் பயன்படும். அதுதான் அதுல இருக்கிற முக்கியமான விஷயம். சிவமந்திரத்துல இருக்கிற ஒரு அற்புத விஷயமே அதுதான். நாம எப்படி ஒன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா நல்லதுக்கு யூஸ் பண்ணாதான் நம்மளுடைய வம்சம் தலைக்கும் அப்படிங்கறத நாம மறந்துடக்கூடாது. இந்த நமசிவாய மந்திரத்தை ரெகுலரா 108 முறை சொல்றது அப்படிங்கறது நோய் நொடி பிணி இது எல்லாத்தையும் விலக செய்யும், மங்காத ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் வீட்டிலே பெருக்க செய்யும். இந்த நமசிவாய மந்திரத்தை ரெகுலரா ஒரு 108 முறை சொல்லிக்கிட்டே வருது. அப்படி நமசிவாய மந்திரத்தை நான் சொல்லுகிறேன் இனிமேல் தினமும் அப்படின்னு நினைப்பவர்கள் இந்த மந்திரத்தை சொல்ல தொடங்கக்கூடிய நாளாக அக்ஷய திருதியை நன்னாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றிலிருந்து நீங்க நமசிவாய மந்திரத்தை ரெகுலரா 108 முறை சொல்ல ஆரம்பிக்கலாம். எந்த தடையும் இல்லாமல் வெற்றிகரமாக வாழ்நாள் முழுவதும் அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் அப்படிங்கறதுல ஐயம் ஏதுமே இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த நமசிவாய மந்திரத்தை ஒரு வெள்ள துண்டு சீட்ல எழுதிக்கோங்க. நாம சிவாய அப்படின்ட்டு ஒரு வெள்ள துண்டு சீட்ல எழுதிக்கோங்க. அதை வந்து நன்றாக மடித்து கொள்ளுங்கள். நாலா மூணா மடிச்சுட்டு படுத்து தூங்குறீங்க இல்லையா, இரவு அப்படி படுத்து தூங்குறச்சு தலவாணிக்கு அடியில் அந்த ஷீட்டை வச்சுட்டு படுத்து தூங்குங்க, ரொம்ப நல்லது. இதை வந்து பெரியவங்க செய்யும்போது அவங்க உடல் கோளாறுகள் நீங்கும். குழந்தைங்களோட தலவாணிக்கு அடியில் நாம் இதை வைக்கும்போது குழந்தைங்களுடைய திருஷ்டி போகும். ஏதாவது எங்களுக்கு கண்ணீர் இருந்தால் அதுவும் விலகுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும். கணவன் மனைவியினுடைய தலையணைக்கு அடியில வைத்தால் அந்யூனியம் மேம்படும். பொதுவா நம்ம வீட்டுல வச்சுக்கிற பட்சத்துல இன்றைய நாள் மட்டும் செஞ்சால் போதும். அப்படி வச்சுக்கிற பட்சத்துல அளவு கடந்த நன்மைகளும் ராஜயோகமும் கிடைத்திடும் அப்படின்னுட்டு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு டவுட் இருக்கும் சார், வீட்டுல ஒரு 5-6 பேர் இருக்கும், எல்லாருக்குமே அப்படி சீட்ல எழுதி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா, தாராளமா எழுதி வைக்கலாம், யாரு வேணாலும் எழுதலாம். ஒரு வெள்ள ஷீட் எடுத்துக்கோங்க, நாம சிவாயன்னு எழுதிக்கோங்க, மடித்து கொண்டு அதை நாம தலையணைக்கு அடியில வச்சு இன்னைக்கு ராத்திரி தூங்கினாலே போதும், ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அவசியம் செய்யுங்க, அற்புத பலன் நிச்சயம். இந்நாள் உங்களுக்கு அனைத்தையும் கொடுக்கும் பொன்னாள், யாரும் தவற விடாதீர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், ஊரடங்கு காலம், கொரோனா காலம், யாரும் வெளியே போக வேண்டாம். தேவையில்லாமல் யாரும் வெளியே போக வேண்டாம். தவிர்க்கவே முடியாத சூழ்நிலையில் நீங்கள் வெளியே போகும்படியாக இருந்தால் மாஸ்க் போட்டுக்கோங்க, சேஃபா இருங்க, சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள். தயவு செய்து இதெல்லாம் செய்யுங்க, தயவு செய்து பாதுகாப்பாக இருங்கள், வீட்டிலேயே இருங்கள், சேஃபா இருங்க, பாதுகாப்பா இருங்க. நன்றி, வணக்கம்.